வணக்க நேயர்களே, இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா தென்னங்கண்டு. தென்னங்கண்டில் நிறைய ரகம் இருக்குங்க. ஆனால் நாங்கள் வச்சுருக்கிறது ரெண்டே மூணே ரகம்தாங்க. ஒன்று நாட்டுக்கண்டு, இன்னொன்று வந்து நெட்டை குட்டைங்கிறதுங்க. அது வந்து நெட்டை குட்டைனா ஒரு 3 வருஷங்கிறது சொல்கிறது, 4 வருஷம் ஆகுங்க காய்க்கிறதுக்கு. நாட்டுக்கண்டு 5 வருஷம் சொல்லுவாங்க, இல்லை 6லேருந்து 7 வருஷம் ஆகுங்க. இன்னொன்று செவ்வல் நீர் இருக்குங்க, அந்த செவ்வல் நீர் வேணால் ஒரு 2லேருந்து 3 வருஷம் காய்க்குங்க. எல்லா ரேட்லேயும் கிடைக்குங்க, கண்ணுடைய சைஸுக்கு தகுந்த ரேட்டில் கிடைக்கும் தென்னங்கண்டு. இந்த வருஷம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்க, போன வருஷம்லாம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு, இந்த வருஷம் ரேட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. நம்மகிட்ட இருக்குது 120லேருந்து ஆரம்ப விலை இருக்குங்க. கண்ணெல்லாம் நல்ல தரமான கண்ணுங்க, 100க்கு 100 ஒன்று கூட ஃபால்ட் வராதுங்க. கண்ணெல்லாம் 5 அடி கண்ணுங்க, 5 அடியிலேருந்து 6 அடி கண்ணு பாருங்க. ஹோல்சேலில் எடுக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கம்மியாகவே கொடுக்கலாங்க. இப்போ 120 சொல்கிறோம்னா ஒரு கொஞ்சம் அதிகம் குறைக்க முடியாதுங்க, ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுக்கலாம் நிறையா எடுக்கிறவங்களுக்கு. மற்ற இதெல்லாம் மரக்கண்டுக்குங்க, மயில மரம், நெல்லிக்காய் மரம், புங்க மரம், இழுப்ப மரம், லவாப்பழ மரம், பிரியாணி இலை, இந்த மாதிரி நிறையா கண்டுங்க. வேப்ப மரம், இந்த மாதிரி மரக்கண்டுக நிறையா நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பாருங்கள், 8 அடி சைஸுங்க, 8லேருந்து 9 அடி, ரேட்டு கொஞ்சம் அதிகம்தாங்க இருக்கும் பாருங்கள். சின்ன நாற்று நம்மகிட்ட இல்லைங்க, பெரிய செடியை தான் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறது. அங்கே வச்சா அந்த செடி பலன் கொடுக்கணும், கடமைக்கு வாங்கி வைக்கிற நாற்றுக்கு நம்ம விற்கிறது இல்லைங்க. பெரிய செடி தான் பாருங்கள், எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள். செடி நல்லாயிருக்கும், வாங்கி வளங்க, நல்லாயிருக்கும், பசுமை உண்டாக்கலாம். நன்றி, வணக்கம்.